Hi viewers, this is Ruben here. இது வந்து 12th max lesson 12 உள்ள ஒரு example sum, example 12.14. Consider P one side RMR Q if today is Monday, then 4 plus 4 is 8. What is the conclusion of P one side RMR Q? இங்கே வந்து ரெண்டு variable கொடுத்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக ரெண்டு statement கொடுத்துருப்பாங்க. முதல் statement என்ன பாருங்கள், today is Monday. Second statement என்ன பாருங்கள், 4 plus 4 is equal to 8. அப்போ இது என்னது, இது வந்து என்னது, இது வந்து பி. அடுத்து இது வந்து என்னது, கியூ. இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத பாருங்கண்ணே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பி ஒன் சைடு ஆரம்ப கியூ தானே கேட்டிருக்காங்க. அதை வச்சு நம்ம ட்ரூத் டேபிள் முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறோமா, மொத்தம் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன வரும், ஃபோர் வரும். ஃபோர் எப்படி கண்டுபிடிச்சிங்க, டூ பவர் என், என்னென்னது ரெண்டு வேரியபிள், அப்போ நாலாயிடுச்சா. இப்போ ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஒன் சைடு ஆரோ மார்க் வந்திருக்கு, அப்படி வந்தால் சேமாக வந்தாலே ட்ரூ, ட்ரூ ட்ரூன் ட்ரூ தான், ஃபால்ஸ் ஃபால்ஸும் ட்ரூ தான். அடுத்து எங்கேருந்து எங்கே ஆரம்ப அம்ப ஆரோ மார்க் போகுது பாருங்கள், பியிலேருந்து தானே கியூக்கு போகுது. ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, ரைட்டா. இப்போ மேலே கொஸ்டினை வந்து நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அப்படி தானே. மொதல் ஸ்டேட்மெண்ட் என்னது, டுடே ஈஸ் மண்டே. இன்றைக்கு மண்டேயா இல்லையா, ஒருவேளை மண்டேயாக இருக்கும், மண்டேயாக இருந்தால் என்னது அது, ட்ரூ. அப்படி இல்லாட்டி மண்டே இருக்காதுல்ல, அப்போ என்னது அது, ஃபால்ஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லாட்டி ஃபால்ஸாக இருக்கும், அப்படி தானே. அதான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், பீக்கு நேரம் ட்ரூ ஃபால்ஸ் போட்டிருக்கேன். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் சீக்கல் எயிட், கண்டிப்பாக எயிட் சீக்கல் எயிட் தானே வரும், அப்போ அது கண்டிப்பாக அது ட்ரூ தான், என்ன வரக்காது, ஃபால்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதான் கீழ் நேரம் ட்ரூ ட்ரூ போட்டிருக்கேன். இது இந்த டேபிள் ஏன் போட்டேன்னு இப்போ தெரியாது உங்களுக்கு, கீழே தேவைப்படுது நமக்கு. அம்புக்குறி ஒரு சைடு இருக்குது, சேமாக வந்தாலே ட்ரூ, பீலேருந்து கியூக்கு போகுது, அப்போ பீயில் பார்க்கணும், ஃபால்ஸ்னாங்க ட்ரூ. அப்போ நமக்கு கன்க்ளூஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், என்ன கிடச்சிருக்கு, ட்ரூ கிடச்சிருக்கு நமக்கு. என்ன போடலாம், த கன்க்ளூஷன் ஆஃப் பி ஒன் சைடு ஆரோ மார்க் இஸ் என்ன போட்டலாம், ட்ரூ போட்டலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாங்க, திரும்பி ஒரு தடவை, பி ஒன் சைடு ஆரோ மார்க் கியூ கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு வேரியபிள்லாம் கண்டிப்பாக என்ன கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மொதல் ஸ்டேட்மெண்ட் என்னது, டுடே ஈஸ் மண்டே, இன்றைக்கி மண்டேயாக இருந்தால் ட்ரூ, அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ். அப்போ பீங்கிற ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லாட்டி என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இஸ் எயிட், கண்டிப்பாக நாலு ப்ளஸ் நாலு ஆட் பண்ணால் எட்டு தான் கிடைக்கும், அப்போ கண்டிப்பாக என்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். அப்போ இதை ரெண்டே வச்சு அந்த ட்ரூ டேபிளில் போகணும். இது நீங்கள் எழுதலாட்டி கூட பரவாயில்ல, இதில் இருந்து எழுதுனா கூட போதும், இந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக எழுதணும், சரியா. தேங்க்யூ.